வணக்கம் நண்பர்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மதிப்பிற்குரிய ஐயா யோகி ஆதித்யநாத் வந்து பார்த்தீங்கன்னா, அயோத்தியில வந்து வேலையெல்லாம் வந்து எந்த அளவுக்கு நிறைவடைஞ்சிருக்கு என்னன்னு வந்து பார்வையிட போயிருக்கிறாரு. ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 153 நதிகள்ல இருந்து பாகிஸ்தான் உள்பட, ஏன்னா அது நம்ம சிவாலயம்லாம் அங்கே இருக்குங்கிறதெல்லாம் பழைய ஆளுங்களாம் நல்லா தெரியும். அங்கே இருந்து வந்து 153 நதிகள்ல இருந்து தீர்த்தம் கொண்டு வந்து வந்து ஜல அபிஷேகம், ராமர்களுக்கு கும்பாபிஷேகம் இல்லை, அதுக்கு முன்னால் வந்து ஜல அபிஷேகம் பண்ணுறாங்களாம். 80% வந்து வேலை முடிஞ்சதாகவும் சொல்றாங்க. இதே போய் யோகி ஆதித்யநாத் அவர்களும் வந்து பார்வையிட்டிருக்கிறாரு. நல்ல ஒரு விஷயம்தான். ராமர்கள் கட்டிட முடியுமான்னு சொல்லி கேட்டவனுக்கெல்லாம் இது ஒரு சாபம் மணிதான். அதனால உண்மை, இங்க வந்து அதை பண்ண முடியாது, இதை பண்ண முடியாது, ராமர்கள் கட்ட ஆரம்பிச்சா இங்க வந்து ரத்த ஆறு ஓடுன உள்ள தண்ணி கூட ஓட மாட்டேங்குது. யோகி ஆதித்யநாத் போய் பார்த்துருக்காருன்னா உண்மையிலே நல்ல ஒரு வளர்ச்சியில ராமர்கள் வரணும், ராமராஜ்யம் மீண்டும் தொடங்கணும். இப்பவே ராமராஜ்யம் தான். மோடிங்கிற நபரும் கூட ஏகபத்தியில் வர்றதுல, அதனாலதான் சொல்றோம் ராமரே தான் இப்போ வந்து ஆட்சி ஆண்டுட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாலே ரிகர்சல் எல்லாமே தயாராகிட்டு இருக்குது, பரவாயில்ல. ஆன்மீக வளருது. இங்க ஒரு 4 பேர் வந்து புலப்புல அப்படின்னு ஒரு தமிழகத்தை வச்சுக்கிட்டு இருக்கேன், கருப்பு சட்டை போட்டுக்கிற அப்படின்னு தலையை போன மணலா வச்சுக்கிட்டு பகுத்தறிவு பகுத்தறிவு பேசிட்டு புழுத்தறிவு தான் பேசிட்டு இருக்காங்க. புழுத்து போன மாதிரி ஒருத்தருந்து பார்ப்போம், இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும். நன்றி உறவுகளே.